நான் இப்போ வந்து இந்த சிக்பீஸை வச்சு சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி யூஸ் பண்ண போகிறேன். இது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ண ஆனியன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் வந்து ட்ரையாக எடுத்து வச்சுருக்கேன். நான் இதை இப்போ வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணணும். ஹாஃப் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, ஹாஃப் ஸ்பூன் சட்னி பருப்பு, வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன், அரை ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, சின்னதாக 1 இன்ச் பட்டை எடுத்து வச்சுக்கேன், அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் வந்து மிளகு எடுத்து வச்சுக்கேன். அதே மாதிரி ஒரு 4-5 லவங்கம் எடுத்து வச்சுக்கேன், ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுக்கேன். இதை வந்து நான் இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ண போறேன். சும்மா லைட்டாக ஃப்ரை ஆன போகிறேன். நம்மளால எடுத்துட்டேன். நான் இதுக்கு கொஞ்சமாக கீ ஆட் பண்ணுறேன். 1/2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய். போட்டுனா அது ஃபஸ்ட்டு போட்டுருக்கது தெரியாது, கடுகை ஜீரகம் அந்த அளவுக்கு பொரிய மட்டும் பொரியும். இப்போ வந்து அதில் வச்சுருக்கோம். அதே மாதிரி பூண்டு போட்டிருக்கோம். நான் இப்போ தக்காளி சொத்து போட்டிருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு நான் கொஞ்சம் மஞ்சள் நான் அது வேக வைக்கும்போது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நான் இதை ஆட் பண்ணிடுறேன். இது கிரேவியாக இருக்காது, கிரேவியாக இல்லாமல் எதுவும் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் போட்டிருக்கேன். இல்லை இந்த பவுடரை நான் இப்போ சேர்த்துறேன். இது வந்து கொஞ்சமாக கொதிச்சு ஒன்று சேர்ந்து வரும், அப்போ இறக்கிடுவேன். நான் அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணேன் பவுடர் போட்டு கொஞ்ச நேரத்துக்கு நான் இந்த புளியை விட்டுறேன். சும்மா கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் அவ்வளோதான். இது ஒரு 5 நிமிஷத்தில் சேர்ந்து வந்துடும். அதுக்கப்புறம்
அரைக்கலாம். சிக்பீஸ் வந்து ஆல்ரெடி நல்லா நான் பாயில் பண்ணி வச்சிருக்கேன், சூடாக இருக்கு. இந்த சிக்பீஸ் இன்னும் கொஞ்சம் வேகணும், ஸோ அதனால வந்து நான் இதை குக்கருக்கு திருப்பி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். ஒரு விசில் இப்போ மூடி வச்சு ஒரு விசில் இப்போ விட்டு எடுத்துக்கிறேன். நான் இப்போ ஒரு விசில் விட்டு எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் தாபா ஸ்டைல இருக்கும். பட்டுன்னு செஞ்சிடலாம். இது ஒரு ரெண்டு மணி நேரம் சுடு தண்ணியில் இந்த சிக்பீஸை வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து வேக வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் கொடுத்துட்டு வேக வச்சுட்டு திருப்பியும் தான் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண மசாலா, வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி எல்லாம் போட்டு வதக்கிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ண இது பவுடரையும் போட்டு இந்த சிக்பீஸை வேக வச்சதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஷ் விஷர் கொஞ்சம் புளி விட்டுட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு செக் பண்ணிட்டு ஒரு விசில் திருப்பியும் விட்டு எடுத்து வச்சிருக்கேன். தபா ஸ்டைல் சிக்பீஸ் மசாலா, சின்ன மசாலா.